பொதுவா வாழ்க்கையில இந்த மூணு கட்டத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல தான் இருப்போம். ஒன்னு ஆஸ்பிரேஷன், இரண்டாவது சக்சஸ், மூன்றாவது ஃபெயிலியர். ஆஸ்பிரேஷன்னா என்ன? ஒரு ஆசை, வாழ்க்கையில இதெல்லாம் நான் செய்யணும், இதெல்லாம் என்னோட இலக்கு, கோல்ஸ், இதை நோக்கி நான் பயணிக்கணும் அப்படின்னா அதுக்காக வேலை செய்யறது ஆஸ்பிரேஷன், அந்த ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அப்படி செய்யற வேலைக்கு ஒரு பலன் கிடைச்சி நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம், ஒரு சக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் அந்த சக்சஸ் ஸ்டேஜ். இல்ல இன்னும் கிடைக்கல, ஒரு தோல்வி அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் ஃபெயிலியர் ஸ்டேஜ். இப்போ நம்ம வாழ்க்கையில எந்த கட்டத்துல எடுத்துக்கிட்டாலும் இந்த மூணுல ஏதாவது ஒரு கட்டத்துல தான் நம்ம இருப்போம். எதுக்காவது முயற்சி பண்ணிட்டு இருப்போம், அது வெற்றி கிடைச்சிருக்கும், இல்லைனா ஒரு தோல்வியில முடிஞ்சிருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மூணு ஸ்டேஜ்ல இருப்போம். ஆனா இந்த மூணு ஸ்டேஜ்லயுமே நம்மளோட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது டிக்கெட் போட்டுட்டு வராது, நம்ம தான் நம்ம சொந்த செலவுல கை காசை போட்டு எங்க போனாலும் டிக்கெட் போட்டு அதை கூட்டிட்டு போவோம். அது என்ன அப்படின்னா நம்மளோட ஈகோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த புத்தகம் ஈகோ இஸ் தி எனிமி அப்படின்ற இந்த புத்தகம் ரயன் ஹாலிடே அப்படின்ற ஒரு புத்தக ஆசிரியர் எழுதியது. அவர் கையிலேயே தன்னோட வலது கையிலேயே ஈகோ இஸ் தி எனிமின்னு பச்சையே குத்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு அனுபவிச்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கணும். அவருக்கு கிடைத்த பாடங்கள், அவர் பார்த்த விஷயங்கள்லாம் கோர்த்து ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்காரு ஈகோ இஸ் தி எனிமின்னு. இந்த புத்தகத்துல ரயன் இப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த ஆஸ்பிரேஷன், சக்சஸ், ஃபெயிலியர், இந்த மூணு ஸ்டேஜ்லயும் எப்படி ஈகோ நம்மளை ஆட்டி படிக்குது, அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியில வரலாம், அதுக்கு என்ன ஒரு டிப், என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்றதையும் சொல்றேன். முதல்ல ஆஸ்பிரேஷன் பத்தி பேசுவோம். நம்ம வந்து ஒரு கோல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் எனக்கு வேணும்னு ஒரு ஆசையோட நம்ம போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேசுவோம், நான் இது பண்ணலான்னு இருக்கேன், இது பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேசுவோம் அதை பத்தி. இந்த மாதிரி டாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது, நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம், அதை திருப்திப்படுத்துறோம். ஏன்னா அப்படி சொல்லும்பொழுது நாலு பேர் நம்ம கிட்ட வந்து ஓஹோ ஆஹா அப்படின்வாங்க, ஓ இது பண்ண போறியா, சிறப்பு, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணு அப்படி இப்படின்வாங்க. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்குது இல்லையா, அது என்ன அப்படின்னா ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு விஷயம். அது கிடைக்காத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முயற்சியை நம்ம கைவிட்டுரும். சரி நம்ம யாருமே பாராட்டல, நம்மளோட கோல்ஸ் அவ்வளோ ஒர்த் இல்லை போல இருக்கு அப்படின்னு அந்த முயற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம கைவிட்டுரும். இதுதான் ரயன் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, உங்களுக்கு ஒரு இலக்கு, ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா அதை நோக்கி நீங்க பயணம் பண்ணும் பொழுது நிறைய பேசாதீங்க, உங்களோட செயல்ல காட்டுங்க. டாக்கிங் அப்படின்றத கம்மி பண்ணிட்டு ஆக்ஷன் அப்படின்றத அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப கோல் அப்படின்றதெல்லாம் கூட பேச வேண்டாம். இப்போ நம்ம ஒரு பைக் ட்ரிப் போறோம், எங்கேயாவது பைக் எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலான்னு போறோம். போற இடத்துல அங்கே நின்று போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ போட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்த ஸ்டாப் வரும்பொழுது, அடுத்த ஸ்டாப் பைக் நிறுத்தும் பொழுது எடுத்து எடுத்து பார்ப்போம், போனை யாராவது லைக் பண்ணியிருக்காங்களா, காமெண்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அந்த லைக் அதிகமாக வர வர நமக்கு ஒரு ஈகோ பூஸ்ட் கிடைக்கும். அடடா என் ஃபோட்டோவை பார்த்துட்டாங்க, எல்லாரும் காமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஈகோ பூஸ்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதே அது இல்லை அப்படின்னும் பொழுது அந்த பயணமே நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது. இல்லை நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன், யாருமே எதுவும் சொல்லலை, லைக் பண்ணல அப்படின்னு அந்த ஈகோ பூஸ்ட் நமக்கு கிடைக்காத பொழுது நம்மளோட பயணம், நம்மளோட முயற்சி அப்படின்றது நமக்கு திருப்தி கொடுக்கறது இல்லை. ஏண்டா போனோம் அப்படின்னு ஆயிடும், அப்படியே திரும்பி வந்துடலாம்லாம் கூட தோணும். அதுதான் ரயன் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் பொழுது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஈகோ பூஸ்ட் எதிர்பார்க்காதீங்க, உங்க வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, அதிகமாக பேசாம செயல்ல காட்டுங்க. எப்ப நம்ம பேசணும் அப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டு பேசணும். நம்ம எப்ப ஆன் பண்ணிருக்கோமோ, அந்த தகுதி நமக்கு எப்ப இருக்கோ அப்ப மட்டும் பேசணும் அப்படின்றத ரயன் இதுல சொல்ல வர விஷயம். இந்த ஆஸ்பிரேஷன் அப்படின்றதுல இரண்டாவது கட்டம் சக்சஸ், நம்ம வந்து ஆஸ்பிரேஷன்லாம் நோக்கி பயணிச்சு நமக்கு ஒரு வெற்றியும் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மள கையிலேயே பிடிக்க முடியாது இல்லையா. ஏன்னா சக்சஸ் அப்படின்றது ஒரு போதை மாதிரி, ஒரு அடிக்ஷன் மாதிரி தான், அது கிடைச்சி அதுல இருந்து நம்ம மீண்டு வரதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம கை விட்டு போயிடும். அந்த சக்சஸ் அப்படின்றத முறையா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சில பேருக்கு தான் வரும். நம்ம ஒரு படத்தோட காமெடியா ஒரு வசனம் கூட இருக்கும், ஒரு ஆணவத்தில் அழிஞ்சதை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் சக்சஸ் அப்படின்றது ஒரு போதை மாதிரி, அது தலைக்கேறும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாது. ரயணத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வெற்றி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு என்டைட்டில்மெண்ட் ஃபீலிங்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, எனக்கு இதுக்கப்புறம் கிடைக்கிறதும் ரொம்ப நல்லதா கிடைக்கணும், என்னை யாருமே தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, எனக்கு எல்லாமே பெஸ்டா இருக்கணும், நான் வந்துட்டேன், நான் அரைவ் ஆயிட்டேன், இதுதான் என்னோட கடைசி வெற்றி, ஆஹா ஓஹோ நம்மளை பத்தியே நம்ம நினைச்சுப்போம். அதாவது நம்மளை பத்தியே நமக்கு ஒரு பெரிய இமேஜ், ஒரு பில்டப் நம்ம கிரியேட் பண்ணிப்போம், அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அது பெரிய வெற்றியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு பெரிய தொழில் தொடங்கி அதுல ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும், நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு பள்ளியிலயோ கல்லூரியிலயோ நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன தலைகணம் வருது இல்லையா, ஆஹா எல்லாரும் இருக்கும்பொழுது என்ன கூப்பிட்டு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன தலைகணம் வரும். அதே மாதிரிதான் அலுவலகத்திலும் ஆஃபீஸ்ல நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது எத்தனை பேரை விட்டுட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்க பாத்தியா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தலைகணம் வரும். இதனால அழிவுகளும் நிறைய வரும். ஏன்னா அடுத்த முறை நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நம்மளே நம்மள சந்தேகப்பட்டு பார்த்துப்போம்.
அதனால ஒவ்வொரு வெற்றி கிடைக்கும் பொழுதும் அந்த ஹியூமிலிட்டி அந்த தாழ்மையோட அதை ஏத்துக்கிட்டு அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்க நம்ம பழகிக்கணும். அந்த வெற்றியை நம்ம தலைக்கு எடுத்துக்கிட்டு போக போக அந்த ஈகோ நமக்கு அதிகமாக நம்மளோட சருக்கைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ரயன் வந்து இந்த சக்சஸ் அப்படின்ற விஷயத்துல சொல்றாரு. மூன்றாவது விஷயம் ஃபெயிலியர், தோல்வி. பொதுவாக நம்ம நினைப்போம் தோல்வியில நமக்கு என்ன ஈகோ வரப்போகுது, அதான் தோத்துட்டோமே நம்ம என்ன பண்ண போறோம், ஈகோலாம் அப்ப இருக்கவே இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா தோல்வியிலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ இருக்கு. என்ன அப்படின்னா, நான் எப்படி தோத்து போகலாம், என்னோட தப்பு இல்லையே, என்னோட மிஸ்டேக் இல்லையே, இது எனக்கு தோல்வியா, வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபெயிலியர்ல வர ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது என்னால இது நடக்கல, என்னால நான் தோத்து போல, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, என்ன பிளேம் பண்ணாதீங்க அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ரீசன்ஸ் அந்த எக்ஸ்கியூசஸ் கொடுக்கணும், அந்த காரணம் சொல்றோம் இல்லையா, அதுவும் ஒரு வகையான ஈகோ தான் அப்படின்னு ரயன் இதுல சொல்றாரு. இன்னொரு தவறான பாதைக்கும் நம்ம போவோம். அந்த தோல்விகளால ஏற்படுற ஈகோவால இன்னொரு தவறான விஷயமும் நம்ம பண்ணுவோம். என்ன அப்படின்னா, மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, நான் தோத்துட்டேனே, நாலு பேர்கிட்ட என்னோட முகத்தை எப்படி காட்டுவேன், என்னை பத்தி என்ன பேசுவாங்க அப்படின்னு நம்மளே நம்மள ஒரு பெரிய ஆளா காட்டிப்போம். யாருமே நம்மளை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க, அந்த நாலு பேர் நம்மளை பத்தி கவலைப்பட பட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும், இந்த ஊர் உலகம் என்ன பத்தி தான் பேசுதோ, என்னோட தோல்வியை பத்தி தான் பேசுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இவங்க எல்லாருக்கும் நான் வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும், ஐ ஹாவ் டு ப்ரூவ் எவ்ரி ஒன் ராங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து தோக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம நமக்காக தான் வேலை செய்யணும், நம்ம மற்றவங்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல ஈகோ எட்டி பார்க்குது. அந்த நேரத்துல நம்ம தவறான முடிவுகள் நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் ஈகோ வந்து ஒரு ஃபெயிலியர் அப்போ நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ரயன் சொல்றாரு. சரி, இப்போ ஆஸ்பிரேஷன்ஸ், ஒரு ஆசையை நோக்கி போகும்பொழுது சக்சஸ், அந்த ஆசை நிறைவேறி நமக்கு சக்சஸ் கிடைச்சிட்டு பொழுது, இல்லை ஃபெயிலியர் நமக்கு கிடைக்கல ஒரு தோல்வி அப்படின்னும் பொழுது, இந்த மூன்று நேரங்களையும் எப்படி ஈகோ நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். எப்படி நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றது, இதற்கான ஒரு தீர்வும் ரயன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, கூட்டல் கழித்தல் சமநிலை, பிளஸ் மைனஸ் ஈக்குவல் டு, நம்மளோட மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ரயன். அதாவது நம்ம ஆஸ்பிரேஷன் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது இந்த ஈக்குவல் டுவை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்போ நம்ம எதுக்காவது ஆசைப்படுறோம், ஏதாவது பண்ணோம் அப்படின்னும் பொழுது, நம்ம யாரும் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, நம்மளை கவனிக்கிறாங்களா, நம்மளோட முன்னேற்றத்தை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு நமக்கு யார் சமநிலையில் இருக்காங்க, நமக்கு யார் மிகப்பெரிய போட்டி, நமக்கு யார் மிகப்பெரிய சேலஞ்ச் சவாலாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, அவங்களோட அது ஒரு நபரோ இரண்டு மூன்று பேரோ இருக்கலாம், அவங்களோட ஒரு போட்டி, ஒரு ஆரோக்கியமான போட்டி, நம்ம கம்பேர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, ஆனால் கம்பீட் பண்ணணும். நம்ம வந்து அவங்களோட ஒரு போட்டி போடணும். அப்படி போடும்பொழுது தான் நம்மளாலும் சிறப்பாக செயல்பட முடியும், ஒரு வெற்றி பெற முடியும். அதான் ரயன் இதில் சொல்கிறார். நீங்கள் ஒரு ஆஸ்பிரேஷன் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னோட முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, என்ன அக்னாலேஜ் பண்ணுறாங்களா, வேலிடேட் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க. சமநிலை அப்படின்றது ஒன்று பாருங்க, யார் எனக்கு சமமாக இருக்கலாம், யார் எனக்கு போட்டி, அவங்களோட நான் எப்படி கம்பீட் பண்ண போறேன் அப்படின்னு அந்த ஈக்குவல் டு சைனை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இரண்டாவது விஷயம் பிளஸ், பிளஸ் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, சக்சஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி பேசும்பொழுது பிளஸ் அப்படின்ற ஒரு சைனை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ சக்சஸ் வந்துட்டாலே என்ன நினைப்போம், என்ன மிஞ்ச ஆளே இல்லை, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு சுற்றுவோம். அப்போது ரயன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பயுமே உங்களை விட ஒரு ஆள், ஒரு பெரிய ஆள் வந்து நிச்சயமாக இருப்பாங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளை விட உங்களை விட ஒரு ஆள் வந்து ஒரு படி மேலே எப்பயுமே இருப்பாங்க. அந்த ஒரு ஆளை எப்பயுமே நினைச்சுக்கோங்க, அதுதான் பிளஸ், ஒரு படி மேலே போய் பாருங்க. உங்களுக்கு அடுத்த நிலையில உங்களை விட ஒரு படி மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஹியூமிலிட்டி வரும். சரி, நம்ம வந்து ஒரு இப்படி ஒரு தலகணத்தோடு இருக்கக்கூடாது, நம்மளை விட சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே அமைதியாக தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கும் அந்த ஒரு தன்னடக்கம் வரும். அதான் ரயன் இதில் சொல்றாரு. உங்களை விட எப்பயுமே ஒரு மனிதன் வந்து சிறந்து, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் எப்பயுமே உங்களை விட மேலே இருப்பாங்க. அவங்கள பார்த்து அடுத்து அந்த நிலைக்கு போகணும்னு நினைங்க, அப்போ அந்த கர்வம் அந்த ஈகோ வந்து உங்கள் தலைக்கு ஏறாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து ஃபெயிலியர் அப்படின்னு வரும்பொழுது மைனஸ் சைன். சரி, தோத்துட்டோமே அப்படின்னு ஒரு மூளையில போய் உட்காராம, நான் எப்படி தோக்கலாம் அப்படி இப்படின்லாம் நம்ம பேசணும்னு சொன்னோம் இல்லையா, அப்படியெல்லாம் பார்க்காம இந்த தோல்வி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சோ அதை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு மென்டோரா இருங்க, நீங்க ஒரு ஆசிரியர் ஆசிரியையா இருங்க, இன்னொருத்தருக்கு இந்த தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை சொல்லிக் கொடுங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கே அது வந்து ஒரு பாடமா இருக்கும். ஓ, நான் இத்தனை தவறுகள் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு நீங்களே மறுபடியும் ஒரு சிறந்த வேலையை பார்க்கறதுக்கு அது ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால மைனஸ், உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு நபருக்கு, அதாவது உங்களை விட வயதில் சின்னவரோ இல்லை அனுபவத்தில் சின்னவரோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லிக் கொடுங்க, அப்போ உங்கள் தோல்வியிலேருந்து நீங்களே ஒரு பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரயன். இப்படி ஆஸ்பிரேஷனில் இருக்கும்பொழுது ஈக்குவல் டு சைனும், சக்ஸஸில் இருக்கும்பொழுது பிளஸ் சைனும்,
ஃபெயிலியர்ல இருக்கும்பொழுது மைனஸ் சைனும் பார்க்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து விலகி போகும் அப்படின்னு ராயன் இதில் சொல்றாரு. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா நிச்சயமா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.